கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைக்கு என்று ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகிமைக்கு பாத்திரே ஐயா, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமும் வல்லமையும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஆட்சிமையும் துதியும் ஐயா எப்போது உண்டாகட்டும், ஆட்சிமையும் துதியும் ஐயா எப்போது உண்டாகட்டும், உண்மை பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி ஹல்லேலூயா, மகனாக தெரிந்து
என்னை மறுபடி பிறக்க வைத்தி ராஜாக்கள் நாங்களே ஐயா சரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஐயா சரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் வரவரவரை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் வாசித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 114 மாறி மாறி வாசிக்கலாம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டு கடல்களை போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டு கடல்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு சேர்ந்து வாசிப்போம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு எழுதியிருக்கிறார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஏனென்றால் சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகுதான் இந்த இஸ்ரேல் சமஸ்த இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் யூதா என்று பிரிக்கப்பட்டதாக நாம் வேதத்திலே வேத சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தில் உள்ள 8 வசனங்களும் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கண்கள் எதிரில் நடந்த சம்பவத்தை இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறதை காணலாம். இந்த 8 வசனங்களுக்கு பின்னாக ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் ஒரு மிகப்பெரிய 8 வசனத்திலும் பின்னாடி ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறதை அதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் 2 வசனம் வாசிங்க. இஸ்ரேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அல்லேலூயா. இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகிய இந்த எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து கர்த்தர் கொடுத்த அந்த பாலும் தேனு ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்த பிறகு அந்த தேசம் ஒரு கர்த்தருடைய ஸ்தானமும் கர்த்தருடைய தேசமாக மாற்றப்பட்டது. அந்த தேசத்திலே ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் அபிஷேகம் கர்த்தருடைய தாசன்கள் மூலமாக அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அந்த இடத்துல அவர்கள் மூலமாக ஆளுகை செய்து அந்த இடத்துல அவருக்கு ராஜ்யம் பாரம் பண்ணி அந்த பரிசுத்த இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் ராஜரிகம் பண்ணார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு உதாரணமாக நாம் பார்க்கும்போது தானியேல் புத்தகத்தில் 4:32 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்திலே மனுஷர்கள் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யத்திலே கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. என்றால் கர்த்தருடைய ஜனங்களை அதாவது முதலாவது சவுலையும் சரி, அடுத்ததாக தாவீது, அடுத்ததாக சாலமோன் என ஒவ்வொருத்தரையும் கர்த்தரால் தாசன் மூலமாக அபிஷேகம் பண்ணி அவர்கள் மூலமாக அந்த இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, முதல் 2 வசனங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது அது ஒரு ஈப்த் என்பது ஒரு பாவ வாழ்க்கையையும் ஒரு அடிமைத்தனத்தையும் காட்டுகிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு பாவம் நிறைந்த ஒரு உலகத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அந்த இஸ்ரேல் மக்கள் உலகத்தை விட்டு அந்த பாவ அடிமைத்தனத்திட்டு வெளியே வர வேண்டியது அவர்களுக்கு அவசியமாக காணப்பட்டது. எகிப்து என்ற அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளியே வரும்போது தான் கர்த்தர் மிகப்பெரிய தடைகளை காணப்படுகிறது. அந்த தடைகளை கர்த்தர் மாற்றுகிறதை பார்க்கலாம். செங்கடல் அவர்களுக்கு விரோதமாக வருகிறது. செங்கடலை கர்த்தர் பிளந்து ரெண்டாக பிளக்கிற வேளையிலே அவர்கள் அந்த செங்கடலை கலந்து வெளியே வருகிறதை நாம் பார்க்கலாம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்று பார்க்கும்போது அவர்கள் செங்கடலை பிளந்தது வெளியே வருகிறது ஒரு பழையற்பாட்டின் காலத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அதாவது பாவ அடிமைத்தனத்திலிருந்து பாவ அடிமைத்தனம் வந்து எகிப்தை காட்டுகிறது. அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு உலகத்தை விட்டு அவர்கள் வெளியே வருகிற ஒரு அனுபவத்தை இந்த வசனங்களுக்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது. 2 வசனத்தில் நாம் பார்க்கும்போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. யூதா என்பதை ஒரு துதிக்கிறதுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. தேயாலை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்தால் ஆனாலும் கர்த்தர் அவளுக்கு பல குமாரரை கொடுக்கும்போது கடைசியால் அந்த யூதா என்ற குமாரரை கொடுக்கிற வேளையிலே நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை மிகவும் துதித்து கழிகூர்ந்து கொண்டு அவள் அந்த யூதா என்ற பெயரிட்டதாக நாம் ஆதியாகம புத்தகத்தில் 29:35 வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளதை காணலாம். நாம் எகிப்து என்ற அந்த பாவ அடிமைத்திலிருந்து வெளியே வந்த பிறகுதான் நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். இதே போலதான் இஸ்ரேல் மக்களும் எகிப்து என்ற பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்து அவர் வெளியே வந்த பிறகு அவர்களை கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். அந்த பாவ அடிமைத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் அந்த செங்கடலை கடக்கிற வேளையில் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஞானஸ்தானமாக காணப்படுகிறது. அந்த ஞானஸ்தானம் எடுத்து அவர் வெளியே வருகிற வேளையில் அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த எகிப்தை போன்ற அந்த பாவ அடிமைத்திலிருந்து வெளியே வருகிற வேளையிலே நம்முடைய
சோபங்களை கர்த்தர் மாற்றுகிறார், நம்முடைய செயல்களை மாற்றுகிறார், நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல பத்திரி பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறதை காணலாம். அது நிமித்தம் நாம் கர்த்தரை அதிகமாக யூதா என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை நாம் துதிக்க ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் ஈத்து என்ற உலக வாழ்க்கையில் இருந்து பாவ வாழ்க்கையில் இருந்து நாம் வெளியே வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். நமக்குள்ள இருந்த பயம் எல்லாம் மாறி போகிறது, நம்மை விட்டு ஓடி போகிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். நாம் கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே கட்டப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்களில் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது போல நாம் துதிக்க துதிக்க கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளே கட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். அது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் பரிசாயனர் நம்மை கொண்டு அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய ராஜரீகம் அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே கட்டப்படுகிறது நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது வசனம், நாலாவது வசனம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டு கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளினது. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து இந்த காலான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் துதித்துக் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய தேவன் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அவர்களை அதிசயமாக நடத்தி கொண்டிருக்கிறார். செங்கடலை பிளக்கிறார், யோர்தானை பிளக்கிறார். தொடர்ந்து மிகப்பெரிய அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறதை பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, செங்கடலோடு நின்று போகவில்லை, அவர் யோர்தான் பின்னிட்டு போனது என்று வேதம் கூறுகிறது. அதை குறித்து யோசுவான் புஸ்தகத்தில் 3:15-16. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அல்லேலூயா. அந்த இங்கே யோர்தான் நதியை குறித்த வேதத்தில் நாம் பல இடங்களிலே பார்க்கலாம். யோர்தான் நதி ஒரு வற்றாத ஜீவ நதி போன்ற ஒரு நதியாக காணப்படுகிறது. அதுவும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கடந்து போகும்படியாக செல்லுகிற வேளையிலே ஒரு அறுப்பு காலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய சீசன் டைமாக காணப்படுகிறது, ஒரு மழைக்காலமாக காணப்படுகிறது. அந்த வேளையிலே அந்த யோர்தான் நதியை கடக்கிறது என்பது ஒரு சாதாரண காரியமாக காணப்படவில்லை. ஏனென்றால் அது ஒரு மிக இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற தண்ணியாக காணப்படுகிறது. அந்த வேளையிலே ஒரு நீச்சல் வீரனான கூட அந்த தண்ணியில் அவங்க நீச்சல் அடித்து செல்ல முடியாது. எப்பேற்பட்ட ஒரு பாறையும் சரி, மலையும் சரி, பர்வதங்களையும் சரி அடித்துக் கொண்டு செல்லுகிற அப்படிப்பட்ட அந்த வேளையிலே அவர்கள் நிச்சயமாக மாம்சத்திலே வந்திருப்பார்களானால் நிச்சயமாக அவர்களால் அந்த யோர்தானை பார்த்து அவர்கள் பின்னிட்டு போயிருப்பார்கள். ஆனாலும் கர்த்தருடைய தாசனாக யோசு அவர்களை வழிநடத்தி வருகிறான். அந்த செங்கடலில் பிளந்த தெய்வம் நமக்கு யோர்தானை பிளந்து கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு அழைத்துக் கொண்டு வருகிறான். அந்த வேளையிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய ஆசாரியர்கள் அவர்களுடைய கால்கள் அந்த இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற அந்த தண்ணீரை நுனிலே பட்ட உடனே அவர்கள் விலகி சென்றதாக பார்க்கிறோம். ஒருபுறத்திலே அவர்கள் உப்பு கடலுக்கு அவர்கள் பிரிந்து சென்றதாக ஓடி சென்றதாக சொல்லப்பட்டுள்ளது. மறுபக்கத்திலே அந்த மேடான பக்கத்திலே சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் மட்டும் குவியலாக அவர்கள் பின்னிட்டு போனதாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே அவர்கள் அந்த உலர்ந்த தரையிலே நடந்தது போல இங்கே உலர்ந்த தரையிலே அந்த யோர்தானிலே உலர்ந்த தரையிலே நடக்கிறதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நான் யாக்கோபின் புத்தகத்தில் 4:7 சொல்லப்பட்டுள்ளது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கலாம். அதே போல தான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக சத்துருக்கள் சாத்தான் வரும்போது நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்கும் போது யோர்தானை போன்ற தடைகள் நமக்கு பின்னிட்டு போகிறது. இந்த சத்தியத்தை நமக்கு இந்த ஆவியாளர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 4:6 வரை வாசிங்க. மலைகள் ஆட்டு கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டு கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? அல்லேலூயா. இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி கடந்து வரும்போது கர்த்தர் சீனாய் மலையில் வந்து இறங்கி இஸ்ரேலருக்காக மோசையோடு கர்த்தர் பேசினார் என்று பார்க்கிறோம். அந்த வேளையில் கூட அந்த மலை அந்த சீனாய் மலை அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டது. அதை குறித்து யாத்திரையின் புஸ்தகத்தில் 19:18 சொல்லப்பட்டது. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. இங்கே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி கர்த்தர் அழைத்து வருகிற வேளையில் அந்த சீனாய் மலை அதிர்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் அந்த சீனாய் மலையில் இறங்கும் போது அந்த மலை துள்ளத்தக்கதாக, அது குதிக்கத்தக்கதாக அந்த இடத்துல அந்த மலை அதிர்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அதே அதிகாரம் 16 சொல்லப்பட்டுள்ளது, இடி முழக்கங்களும் மின்னல்களும் கார்மேகமும் பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று என்று அந்த இடத்துல பாளையத்தில் இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் பயந்து நடுங்கத்தக்கதாக அந்த இடத்துல அந்த கர்த்தராகிய தேவன் பூமியில இறங்கி வருகிற வேளையில், அந்த சீனாய் மலையில இறங்கி வருகிற வேளையில் அந்த
மலை முழுவதும் அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27:51 கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய இடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் ஜீவன் எடுக்கப்படுகையில் கூட பூமியும் அதிர்ந்தது, கண்மறைகளும் பிளந்தது என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:51 சொல்லப்பட்டதை பார்க்கலாம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அடுத்த அந்த 28:2 சொல்லப்பட்டுள்ளது, பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லப்படுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வேளையிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:2 சொல்லப்பட்டுள்ளது, வந்து எங்கள் இடத்திலும் பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் பூமியில் இறங்குகிற வேளையிலே மலைகளும் கண்மலைகளும் பூமி அதிர்கிறதை நாம் பார்க்கலாம். இதைத்தான் அந்த சங்கீதத்திலே துள்ளினது என்றும் குதித்தது என்ற அர்த்தத்தில் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது, நாம் பாவ வாழ்க்கை என்ற எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்து பாவ வாழ்க்கையிலிருந்து அந்த பாவத்திலிருந்து உலகத்திலிருந்து வெளியே வந்து அந்த செங்கடலை கடந்து அந்த ஞானஸ்தானம் எடுத்து நாம் கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாள் வளர வளர நமக்கு விரோதமாக பல சத்துருக்கள் வரும். சத்துருக்களை நாம் கர்த்தராகிய இந்த வசனத்தில் யாக்கோபு 4:7 சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது யோர்தானை போல அந்த பிசாசுகள் பின்னிட்டு போகும் என்பதை நமக்கு இந்த சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வரும்போது பிசாசு நமக்கு விரோதமாக வரும்போது நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வரும்போது நாம் அதை பிசாசு எதிர்த்துக்கும் போது அவர்கள் பின்னிட்டு ஓடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், நமக்கு ஒரு களிப்பு உண்டாகும், நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், கத்திற்குள்ள நம் கழிவுற வருகிற சந்தோஷம் உண்டாகும். அப்பொழுது நமக்கு மலைகளைப் போல குன்றுகளைப் போல குதிக்கத்தக்கதான ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்பதை இந்த இடத்துல சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். 7:8 பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. இங்கே மாதிரி மகா பரிசுத்தமான தெய்வம் பாவம் நிறைந்த பூமியில் இறங்கும் போது அந்த பூமியை அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போல தான் பர்வதங்கள் அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த பாவம் நிறைந்த நமக்குள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்கிற பாவ இச்சைகள் அகன்று போகும், நமக்குள்ள மாம்ச இச்சைகள் அகன்று போகும், உலக சிந்தைகள் மறைந்து போகும், ஜீவனத்தின் பெருமைகள் அதிர்ந்து போகும். அது மாத்திரம் 8 பிரகாரம் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறை நீரூற்றுகளாக மாற்றின தெய்வம் நமக்கு விரோதமாக கண்மலை போன்ற பாறை போன்ற காணப்படுகிற கடுமையான சூழ்நிலை அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருப்பதனால் நமக்குள்ளே இருக்கிற கற்பார்வை போன்ற கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு நம்ம உலகத்தில் இருக்கும்போது எயித்துல இருக்கும்போது அந்த உலக பாவ வாழ்க்கையில் இருக்கிற வேலையில் காணப்பட்ட கல்லான இருதயத்தை நமக்குள்ளே இருந்து எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கல்லான இருதயம் என்று சொல்லும்போது ஒரு துணிகரமான பாவங்களை செய்கிற இருதயமாக அந்த கல்லான இருதயத்தை சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்காம கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்கிற பாவத்தில் விழுந்து விழுந்து எழும்புகிற அப்படிப்பட்ட ஒரு கல்லான இருதயத்தை அந்த இருதயத்தை சொல்லப்பட்டுள்ளது. வெளியே வந்து கத்திரிக்கின்ற நாளும் வளர்ந்து வரும்போது அது மாத்திரம் கத்தருடைய கட்டளையின் பிரகாரம் கற்பனையின் பிரகாரம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இந்த 19 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுத்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை என்று சொல்லுகிறது. அது ஒரு பரிசுத்த ஆவியை காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவை நமக்கு கொடுத்து கல்லான நம்முடைய பாவத்தில் இருக்கிற வேலையில காணப்பட்ட அந்த கல்லான இருதயத்தை நமக்குள்ள இருந்து கத்தர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு அவர் நமக்கு கொடுத்து கொடுத்து நாம நம்மை அவருடைய ஜனமாகவும் அவர் நம்முடைய தேவனாக இருந்து நம்மளை வழிநடத்துவார் இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மை கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்ல
நீரே முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்றே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்றே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகு அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகு அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகு வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவர்ந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவர்ந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகு அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகு ஹல்லேலூயா உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைப்பாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2:7 வாசிப்போம் சோர்ந்து போகாமல் ஆமென் நற்கிரிகளை செய்து ஆமென் மகிமையையும் ஆமென் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ஆமென் ஹல்லேலூயா கண்களை மூடும் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனும் என் அருமை இரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறோம் சுவாமி சிங்காசனத்தில் நீர் வீற்றிருக்கிறீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறீர் ரட்சப்பா உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் நீர் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைத்திருக்கிறீர் இன்று எங்களுக்கென்று நீர் கொடுக்கிற அந்த உன்னத மன்னாவை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்த சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கிறோம் செயலிழக்க பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அல்லேலூயா இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கிறோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கோம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் டெம்பரவரி அல்லேலூயா ஆனால் நித்திய ஜீவன்
நித்திய ஆயுசு, நித்திய தேவனை சந்திக்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்திற்காக இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவனை தேடி நீங்கள் வரும் பொழுது நான் நித்திய ஜீவனையும் கொடுப்பேன், அதோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். ஹாலேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம தேட வேண்டியது நித்திய ஜீவன், நாம் தேட வேண்டியது நித்திய ராஜா, நாம் தேட வேண்டியது நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டி தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படி தேடணுமா? வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் தேடணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தேடுறதுல சோர்வு வரவே கூடாது. ஒரு ஆளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு அவன் சோர்ந்து போகாம போராடிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அவன் பாருங்க, கொஞ்சம் கூட அவனுக்கு சோர்வு இல்லைங்க. நீங்க எத்தனை முறை துரத்தினாலும் ஏதாவது ஒரு புது படத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ள விடுறான் இல்லையா, புது பாட்டு கொண்டு வர்றான், புது பையூஸ் கொண்டு போயிடிக்கிறான், புது பாவம், புதுசு டூல் டூல், புதுசு புதுசா. மிடலாம் சினிமா தியேட்டருக்கு போய் தான் பாவம் செய்ய முடியும், இப்பெல்லாம் அப்படியும் கிடையாது. கையிலேயே எல்லா தியேட்டரும் வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தியேட்டருக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கஷ்டப்பட்டு நின்று காசை கொடுத்து போனோம், இந்த மொபைலே ஆயிரக்கணக்கான தியேட்டரை உருவாக்கி வச்சிருக்கிறான். சோர்ந்து போகாமல் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற நான் பெரியவர், நீ சோர்ந்து போகாதே மகனே, பொல்லாத நித்திய நரகத்துக்கு போகிற பிசாசு அப்படி கிரியை செய்யும் போது உனக்குள் வாழ்கிற நான் உன்னை கொண்டு மகத்துவமான கிரியங்களை செய்ய போகிறேன். நீ சோர்ந்து போகாமல் அடுத்து என்ன சொல்றாரு, நற்கிரியைகளை செய்து. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதான் ஆவியானவர் பேச விரும்புறார். நான் ஆண்டவரை கேட்டேன்னா, ஆண்டவரே திடீர்னு நற்கிரியைகளை குறித்து சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர் உடனே இந்த வருட வாக்குத்தத்தத்தை எனக்கு காமிச்சார். மகனே, இந்த வருடத்தின் துவக்கத்தில் உன்னோடு நான் பேசவில்லையான்னார். என்ன ஆண்டவரேன்னு பார்க்கும்போது அப்போ ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம், 3:8 வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன கிரியை? நற்கிரியைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப திரும்ப வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 ஆண்டவர் அப்படி சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமே. நான் சொல்றாரு, உன்னுடைய எல்லா நற்கிரிகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த நற்கிரிகள் என்னன்னா, பைபிள் போட்டிருக்கு அந்த ரங்கத்தில் மறைவாக இருக்கிற நற்கிரி. தேவனுடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது, 1 Timothy 5:25. அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நற்கிரியைகள் ஒருவேளை மறைந்திருக்கிறதை போல இருந்தாலும் இனிமேல் அது மறைந்திருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அந்த நற்கிரியைகள் என்னென்றால் என்ன? வேதம் சொல்கிறது, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா குட் வாக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், குட் டீட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற செய்கிற நல்ல செயல்கள், தேவன் விரும்புகிற செயல்கள், தேவன் நாம மகிமைக்கென்று நாம் செய்கிற நற்கிரியைகள். பிரைஸ் தி லார்ட். அந்த நற்கிரியைகளில் 4 நற்கிரியைகளை ஆவியானவர் என்று பேச போகிறார். முதலாவது மத்தேயு 5:16 ஒரு வாசியுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆமென் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி ஆமென் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பாருங்க, உங்க நற்கிரியைகளை மற்றவங்க பார்க்கணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக பிரகாசிப்பது தான் நற்கிரியை. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ்றீங்க பார்த்தீங்களா? ஐயோ, முன்ன இவங்க குடிகாரவங்களா இருந்தாங்க, முன்ன கோபக்காரவங்களா இருந்தாங்க, விபச்சாரக்காரவங்களா இருந்தாங்க, அசுத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தொடாம ஏசப்பா பிள்ளையா மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் நற்கிரியை. ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் வெளிச்சமாய் பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை
கடவுளுடைய சாட்சியை பார்க்கும் ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. உங்கள் நற்கிரியைகள் சாட்சி உள்ள வாழ்க்கையை காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2:12 வாசிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, நற்கிரியை என்றால் நல்ல நடக்கை. மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது இதே மனுஷன்தாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் தெரியுமா, 5 வருஷத்துக்கு கடவுளுக்கு பிரியமான செயல்களை செய்வது ஒரு நற்கிரியை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து நாம் செய்யக்கூடிய நற்கிரியை என்ன தெரியுமா? வாசிங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 13:14. தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது நற்கிரியை உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யணும்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். Every single small work you are doing for the church, kingdom of God, worshiping place, நீங்க செய்ய கூடிய ஒவ்வொரு சிறு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஏழை விதவை வந்து எவ்வளவு காசு போட்டாங்க? 2 காசு. அதை இயேசுவின் கண்கள், இயேசுவின் கண்கள் என்ன மாதிரி கண்ணு தெரியுங்களா? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பூமி, அண்ட சராசரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தெய்வத்தினுடைய கண்ணு ஆலயத்துக்குள்ள வந்து ஒரு விதவை 2 பைசா போடுறத உத்து பார்த்துச்சாங்க. அதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்காக செய்கிற நற்கிரியையை கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக 2 காரியத்தை அதுல நான் பார்த்த ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதுல நெகேமியா என்ன செய்யறாரு, அவர் என்ன காரியத்தை சொல்றாரு? நெகேமியா 13:8-9. அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகள் எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். பாருங்க, நெகேமியா ஆலயத்தை கட்டுகிறார். அவர் கொஞ்ச நாள் போயிட்டு வர்றதுக்குள்ள பிசாசு என்ன பண்ணிட்டான், ஆலயத்தினுடைய ஒரு பகுதியை ஒரு பொல்லாத மனிதனுக்கு கொடுத்துட்டான். அல்லேலூயா. நெகேமியா வர்றாரு, இது தேவனுடைய ஆலயமாச்சே, இதுல போய் தொபியா என்ற ஒரு அக்கிரமக்கார உள்ள உக்காந்துட்டு ஒரு ரூமே ஆளுகை செய்யறானே, போய் உள்ள போய் பார்த்தா அந்த ரூமுக்குள் இருக்க வேண்டிய பொருட்கள் இல்லை, அதற்கு பதிலாக அங்க ஒரு அக்கிரமக்காரன் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். நெகேமியாவுக்கு அது பார்த்த உடனே என்னடா அது, அவன் வசனம் சொல்றது, நான் மிகவும் மனமடிவாகி, மனமடிவாயிட்டு என்னாச்சு, அவனுடைய தட்டு முட்டுகளும் தூக்கி வீசினான். ஆலயத்தை சுத்திகரிப்பது நற்கிரியை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு வருகிறார், ஆலயத்திற்குள் வந்த பிசினஸ் நடக்குது, கோழி புறா வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ சொல்றாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று பக்தி வைராக்கியத்தோடு அசுத்தத்தை ஆலயத்தை விட்டு விரட்டுகிறான். இந்த நெகேமியாவும் அதே காரியத்தை செய்கிறார். உள்ளே நுழைகிறார் ஆலயத்தில், தொபியா நிற்கிறான், அவன் காரியங்களை செட்டில் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறான். உடனே நெகேமியா கோபுறது, இது கர்த்தரை ஆராதிக்கிற இடம், காணிக்கைகளும் வழிகளும் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பொல்லாத மனிதனை உள்ளே கொண்டு வந்தீர்களே என்று சொல்லி அவன் என்ன பண்றான், தட்டு முட்டுகளை தூக்கி எறிந்தான். பைபிள்ல போட்டிருக்க அப்படிதானே, வெளியே எரிந்து விட்டு 9 வசனம், அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்,
ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து அவன் தூக்கி போட்டு இவன் போய் உட்காந்துட்டான். இப்போ போய் நெகேமியா அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யார் யார் ஆலய சுத்திகரிப்புக்காக நீ என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ அதுதான் நற்கிரியை. ஹல்லேலூயா. அடுத்து அவன் செய்யற அடுத்த நற்கிரியை பாருங்க, 10 பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். பாருங்க, அடுத்து பாக்குறான், சத்துரு வந்து இடத்தை ஆக்கிரமித்து பண்ணிச்சிட்டான். ரெண்டாவது அங்க இருந்த தேவ மனிதர்களை விரட்டிட்டான். ஹல்லேலூயா. அது பாக்குறார் நெகேமியா, ஐயோ ஓடி போன தேவ மனிதர்கள் ஓடி போனக்கு சபையாரை திரும்ப உள்ளே கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஆலயத்துக்காக அவன் செய்கிற நற்கிரியை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதை அப்படியே பாக்குறார். பார்த்துட்டு 11 அப்பொழுது நான் தலைமையானவர்களோடு வழக்காடி கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். நிறைய பேர் இவனை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஆனாலும் போய் நெகேமியா சொல்றார், வாங்க ஆராதிக்க, வாங்க ஜெபமண்ண, வாங்க காணிக்க செலுத்த வாங்க என்று மறுபடியும் அவரவர் நிலையிலே. ஆகவேதான் தேவ பிள்ளைகள் எப்போதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த ஸ்தானத்தில் அவரை ஆராதிப்பேன், அவருக்குரிய கனத்தை செலுத்துவேன், அவருக்குரிய மகிமையை செலுத்துவேன். பாருங்க, இந்த நெகேமியா பார்க்கிறாரு, ஐயோ அந்தந்த ஜனங்க ஸ்தானத்தை விட்டு போயிட்டாங்களே என்று மறுபடியும் அவர்களை அவரவர் நிலையிலே அவர்களை வைத்தேன். 12 அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளில் தசமபாகத்தை பொக்கிச அறைகளில் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நெகேமியா தேவனுடைய ஆலயத்துக்காக செய்த காரியங்களை வேதம் நற்கிரியை என்று சொல்லுகிறது. நம்முடைய சாட்சி ஒரு நற்கிரியை, ரெண்டாவது தேவனுடைய ஆலயத்துக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் நற்கிரியை என்று கர்த்தருடைய வார்த்தை திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரைஸ் த லார்ட். மூன்றாவது ஒரு அற்புதமான நற்கிரியை நான் பார்த்தேன். பிரைஸ் த லார்ட். மத்தேயு 26:10 இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். பாருங்க, இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இயேசுநாதரே இந்த ஸ்திரீ நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்றார். என்ன செஞ்சாங்க அந்த அம்மா? அதே மத்தேயு 26:6-7 இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆமென். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்திற்கு உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். பாருங்க, ஒரு சகோதரி இயேசு வந்து அங்க சீமான் வீட்டில் இருக்கிறார்ன்றவன கேள்விப்படுறான், ஐயோ இயேசுப்பா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அவங்கள நான் ஏதாவது அவங்கள கனப்படுத்தணும், என் வாழ்க்கையில் எவ்வளோ கொடூரமான பாவத்தில் நான் இருந்தேன், என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சுட்டு அவர் பிள்ளையாக சேர்த்துக்கிட்டாரு, அவருக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி அவளுடைய சொத்தினுடைய பெரிய பகுதியை விற்று இப்படிப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றுகிறாள். அல்லேலூயா. லைவா அந்த மக பண்ணுறதை பார்த்த உடனே எல்லாருக்கும், ஐயோ ஐயோ ஐயோ, இத்தனை 100,000 இவ்வளோ வெளியூர்ந்த பொருளை எடுத்துட்டு வந்து இப்படி ஊத்திட்டாலே அவர் மேலையில் இறங்கி போயிருச்சே, வேஸ்ட் ஆயிருச்சே. ஆனால் ரெண்டு இடத்துலையும் போட்டிருக்கு. ஒரு இடத்துல வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணி அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 14:5-6 படிங்க அதே சம்பவத்தை. எழுதும்போது, இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி. அதனுடைய வேல்யூ வந்து 300 பணத்துக்கு அதிகம்னா அந்த காலத்தில் ஒரு ஆளுடைய 3.5 சேலரி. அல்லேலூயா. அப்போ வந்து 3.5 சேலரினா அதை எடுத்துட்டு வந்து இயேசுவின் தலைமையில் ஊற்றுறாங்கன்னா எவ்வளவு அன்பு பாருங்க. பிரைஸ் த லார்ட்.
அல்ல, என்னை உள்ளத்தை ரொம்ப அசைத்த ஒரு வார்த்தை. அந்த தைலத்துக்கு என்ன பேர் கொடுத்திருக்க வேதம்? அவர் பெத்தானியாவில் மூன்றாம் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்து இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் நலதம் என்கிற உத்தம தைலம், உத்தம தைலம் வெள்ளைக்கல் பரணி அப்படின்னு அர்த்தம். வாசனை இருந்துச்சு, அது உத்தமமான இருதயத்தோடு கொடுக்கப்பட்டது, அது வெண்மையா இருந்தது. ஹல்லேலூயா! தேவனுக்கு கொடுத்த அந்த மகிமையான ஆராதனை, பிரைஸ் தி லார்ட். அவ ஆராதிச்சா, ஆக்சுவலி அவளுக்கு தெரிஞ்ச ஆராதனை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த வெளியேற பெற்றதை, உத்தமமானதை, வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து இயேசுவின் மேல் ஊற்றினாள். ஹல்லேலூயா! ஆண்டவர் அதை பார்த்து சொன்ன நற்கிரியை, அதற்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன்? மகிமையானதை மன்னவனுக்கு கொடுக்கும் ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா! உங்களுக்கு உசிதமானது, விளையேற பெற்றதுன்னு சொல்றீங்களே, அதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா! தம் வாழ்க்கையில் இருந்த அத்தனை சொத்துக்களையும் விற்று தேவனுடைய சிரசின் மேல் ஒரு பரிமள தைலமாய், உத்தம தைலமாய், வெள்ளைக்கல் பரணியாய், விளையேற பெற்ற நலதமாய் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விளையேற பெற்ற நேரம், உங்கள் வெளியேற பெற்ற தாளந்துகள், உங்கள் வெளியேற பெற்ற சகலவற்றையும் கர்த்தர் மேல் ஊற்றுங்க, அதுதான் நற்கிரியை. ஹல்லேலூயா! சிலதை நம்ம வெளியேற பெற்றதை நமக்குன்னு வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு வந்து வெளியேற பெற்றதை கொடுக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். சப்போஸ் உங்கள் நேரம் ஃப்ரெஷ்ஷாக டைம், காலை நேரம் உங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களையும் உச்சிதமானதை, உன்னதமானதை, மகிமையானதை தேவனுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா! உங்கள் பிள்ளைங்களிலே எந்த பிள்ளைங்க பெஸ்ட்டாக இருக்கோ, ஆண்டவரே இந்த பிள்ளையை எடுத்து உங்களுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்கள் உங்கள் வேலை பெஸ்ட்டாக இருக்கு, ஆண்டவரே இந்த வேலையில் நீங்கள் மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா! ஆண்டவரே எனக்கு இந்த தாளந்து இருக்குது, இதை உங்களுடைய கையில் கொடுக்குறேன். எது அதில் உங்கள் கிட்ட பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து விடுங்கள். ஹல்லேலூயா! அதில் அவரை ஆராதிங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னாங்க அந்த மரியாள் செஞ்ச நற்கிரியைக்கு? வீண் செலவு. இன்றைக்கி கூட உங்களை சிலவங்களாம் சொல்லுவாங்க, என்னங்க காலங்காலத்திலே போய் அங்கே உக்காந்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இங்கே வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து ஊற்றிக்கொண்டிருக்கிறீர்கள், தேவனுடைய சிரசின் மேல் ஊற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! இந்த நற்கிரியை என்றால் அதுதான் பிரியமானவர்களே, உங்களுக்கு வெளியேற பெற்றதை தேவனுடைய சன்னிதானத்தில் ஊற்றி விடுகிறது. ஹல்லேலூயா! வாசிங்கள் மார்க்கு 14:9. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! இந்த பெண்ணு ஒரு குஷ்டரோகி வீட்டில் நான் இருந்த இடத்துல வந்து மறைவாய் இந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டா, ஆனால் இவள் செய்த நற்கிரியையை முழு உலகமும் அறிந்து கொள்ளும்படி இந்த சுவிசேஷம் செல்லும் இடமெல்லாம் இந்த மகள் செய்தது நினைவு கூறப்படும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்துக்காக, உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் சாட்சியாக இருந்த நற்கிரியைகளுக்காக உங்களை கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா! உங்களை குறித்து நன்மையான காரியங்கள் பேசப்படும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 1 தீமோத்தேயு 2:10 ஒருவர் வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த நற்கிரியை நீங்க மற்றவர்களோட பழகிற விதம், ஒன்று உங்களுடைய சொந்த வாழ்க்கை, இரண்டாவது நீங்கள் ஆலயத்துக்கு செய்கிற மகிமையான வாழ்க்கை, மூன்றாவது உங்களுக்கு உசிதத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் ஒரு வாழ்க்கை, கடைசியாக நீங்கள் சமுதாயத்துக்கு செய்யும் ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா! The good works you are doing for the society and your own church, உங்கள் சொந்த குடும்பத்துக்கு, உங்கள் சமுதாயத்துக்கு, உங்கள் தேசத்துக்கு நீங்கள் செய்யும் காரியம். ஹல்லேலூயா!
தயவுசெய்து உங்க நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க செய்ய வேண்டியதை செய்யாமல் விடும்பொழுதுதான் சத்ரு அந்த காரியத்தை தன் கையில் எடுப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, நான் என்ன நற்கிரியை செய்யணும் ராஜா? அதுல நிறைய லிஸ்ட் இருக்கு. யாக்கோபு 1:27 வாசிங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இந்த சுத்தமான பக்தி நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை வெளியே பிரகாசிக்கும். எப்படி? திக்கற்ற பிள்ளைகள் விதவிகள் படுகிற உபத்திரவத்தில் போய் அவர்களை விசாரிக்கணும். அப்படின்னா அடுத்து நம்ம இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது. திக்கற்ற பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க, விதவிகள் எங்க இருக்கிறாங்க, அனாதைகள் எங்க இருக்கிறாங்க, நோய் நொடியில அழிந்து கொண்டு இருக்கிறவர்கள் எங்க இருக்காங்க, தேடணும். நீங்க உங்க எல்லைகளை விட்டு போய் தேடணும். ஆண்டவரே, இங்க யாராவது இருந்தா காமிங்க, சபையா போங்க, 2-3 பேரா போய் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. சும்மா ஒரு அரைக்கிலோ அரசியோ, அவங்களுக்கு வேண்டிய ஒரு சட்டையோ, ஒரு புடவையோ, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சமுதாயத்துக்கு செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இதை செய்யும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற தெய்வீக அன்பை அவர்கள் ருசிக்க ஆரம்பிப்பார்கள். அன்பா இருக்கிற நம்ம சொல்றோம், ருப சந்தோஷம். ஆனா அந்த அன்பை எப்படி ருசிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஏன் வந்தார்னா, கடவுள் வந்து நான் மனுஷன் மேல அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு பழைய ஏற்பாடு ஃபுல்லா சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. நீங்க இயற்கையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அழகான சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வெளிச்சம், மழை, தாவரங்கள், செடி கொடிகள், நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதம் பூமியில இருக்கிறத பார்த்தா அவ்வளவு பெர்ஃபெக்டா நம்மளை நேசிக்கிற நேசத்தை பார்க்கலாம். இந்த பூமியில நமக்கு வேண்டிய அத்தனை வெற்றியும் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த ஒரு மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. இறங்கி வந்து ஒரு சாதாரண மனிதனாய் ஒரு சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்து அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஒரு பக்கம் அவர் மனுஷகுமாரனாய் இருந்தார், மறுபக்கம் அவர் தேவகுமாரனாய் இருந்தார். ஒரு பக்கம் சாதாரணமான வேலையை செய்து கொண்டு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறார், மறுபக்கம் அவர் போய் காற்றை அதட்டுகிறார், புயல் காற்றை நிறுத்துகிறார், கடலை அதட்டுகிறார், தண்ணீர் மேல் நடக்கிறார், செத்து போன பணம் நாலு நாளான அழுகி போன பணத்தை உயிரோடு எழுப்பி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு உங்களாக நான் இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் நான் கர்த்தர் என்பதை நிரூபிக்க என் அதிகாரத்தை எல்லா இடத்திலும் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கடைசி வரை தன்னுடைய அன்பை காண்பித்து 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 கடைசியில் எல்லாருடைய பாவத்துக்காக அவர் ரத்தத்தை சிந்தி தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சொல்றாங்க போகாதீங்க, சிலுவை உங்களுக்கு வேணாம். இல்லை, அவர் சொல்றாரு, நான் மட்டும் ரத்தத்தை சிந்தலைனா இந்த ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பே இருக்காது. நான் என் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என் ஜீவனை கொடுத்த பின்புதான் ஒவ்வொருவருக்கும் பாவத்திறந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்கும், பாவம் மன்னிப்பு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய அன்பை சிலுவையிலே அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எவ்வளவு நேசிக்கிறீராண்டவரே சிலுவையை பாருங்க. எந்த மட்டும் நேசிக்கிறீங்க சிலுவையை பாருங்க. எப்போல்லாம் நேசிப்பீங்க சிலுவையை பாருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஒரு கொலைகார கள்ளன் கேட்குறான், நீங்க தெய்வம்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எங்களை மாதிரி உங்களை சிலுவையில் அடிச்சிருக்காங்களே, ஆனால் நீங்க கொஞ்ச நேரத்தில் சொர்க்கம் போவீங்க, பரலோகம் போவீங்க, என்னை நினைச்சுக்குங்கன்னு சொல்றான். உடனே அவனையும் அந்த வினாடி, நீ இன்று என்னுடன் பரதேசியில் இருப்பாய். ஹல்லேலூயா. அந்த அன்பை காமிச்சுக்கிட்டே இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, எல்லார்கிட்டையும் அன்பை காமிக்கிறார் பாருங்க. கடைசியில் இந்த 100 அதிபதி ஒரு வார்த்தை சொல்றான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அப்ப அந்த அன்பின் வல்லமை அவர் வாழ்க்கையில இருந்து புறப்பட்டு போய்கொண்டே இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நற்கிரியைகளை வெளிப்படுத்தி தேவ அன்பை காண்பியுங்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேகர் செய்த நற்கிரியைகள் மறைக்கப்பட்டதை போல இருந்தாலும் கர்த்தர் அதை மகிமைக்குள் கொண்டு வந்தார். வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மொர்தெகாய். அவன் அரண்மனை வாசப்படியில் நிற்கிறான், ஒரு பிச்சைக்கார மாதிரி வாசப்படியில் இருக்கிறான், உள்ள போக அவனுக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவன் வாசலில் இருக்கிறான், ஆனால் அவன் ஒரு நல்ல கிரியை செய்கிறான். என்ன கிரியை செய்கிறான் வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாக எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். பாருங்க, ரெண்டு காரியம். முதலாவது, இந்த மொர்தெகாய் செய்த நற்கிரியைகளில் ரெண்டு நற்கிரியைகள் இருக்கு. முதலாவது நற்கிரியை என்னன்னா, தாய் தகப்பனற்ற ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. அல்லேலூயா. சொந்தக்கார குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. இந்த
அந்த குழந்தை அனாத குழந்தை, நான் எடுத்து வளர்க்கட்டும் என்று சொல்லி அதை எடுத்து வளர்க்கிறான். ரெண்டாவது அவன் செய்த நற்கிரியை என்ன தெரியுங்களா? ராஜாவுடைய உயிரை பாதுகாக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ராஜாவை கொலை செய்யும்படி ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை அவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே இது எப்படியாவது ராஜாவுக்கு இந்த தகவலை கொடுத்து ராஜாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக அந்த காரியத்தை சரியான நேரத்தில் சரியான நபர்கிட்ட போய் சேர்க்கிறான். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன பண்ணா, ராஜாவின் உயிரை பாதுகாத்தான், யாருக்கும் தெரியாது, அமைதியாக போய் உக்காந்துட்டான். அல்லேலூயா. அந்த அனாதை குழந்தையை வளர்க்கிறான், யாருக்கும் தெரியாது, அந்த ரங்கத்தில் செய்கிறான். இந்த ரெண்டு நற்கிரியும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சரியான நேரத்தில் ராஜாவுக்கு தூக்கம் வராமாக்கி இவன் செய்த நற்கிரியையை நடபடி புஸ்தகத்தில் எழுத வச்சிட்டாருங்க. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்கள், இன்றைக்காவது ஒரு கையில் பேனா இருக்கும், பென்சில் இருக்கும், பேப்பர் இருக்கும், இல்லை மொபைல் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும் எழுதுறதுக்கு. அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும்? ஓலை சுவடுகள் தான். அந்த சுவடில் வந்து இந்த மனுஷன் வாசப்படியில் உட்காந்துருக்கிறானே, இவன் என்ன பண்ணான், ராஜாவுக்கு விரோதமாக ரெண்டு பேர் பிளான் பண்ணாங்க. எஸ்தர் 6 2 வசனத்தில் போட்டிருக்கு, ராஜாவை கொலை பண்ணுறதுக்காக திட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அதை கண்டுபிடித்து சரியான நேரத்தில் அரண்மனையில் போய் சொல்லிட்டான், ராஜா ராஜா நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, உங்களுடைய ரெண்டு பிரதானிகள் உங்களை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க, நீங்கள் பாதுகாத்துங்கன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு உடனே செய்தி போன உடனே அந்த ஆபத்திலிருந்து ராஜா பாதுகாக்கப்பட்டுட்டான். இவன் செய்த நல்கிரியைய இவன் யாருக்கு சரியாமல் செஞ்சுட்டு போயிட்டான், ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யாருக்கும் இந்த வார்த்தையை சொல்றாரு, நான் எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுருக்கேன் சார், யாருக்கும் தெரியாது, பிரதர் யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசு சொல்கிறார், அதை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வாசுங்கள் எஸ்தர் 6:2. அப்பொழுது வாசர் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அவனுக்கு ஏதாவது கனம் கொடுத்தீங்களா? என் உயிரை பாதுகாத்தானே, நான் இன்னைக்கு ராஜாவா இந்த சிங்காசனம் உட்காரனா அவன் தானே காரணம், அவனுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா, அவனை கனப்படுத்தினீங்களா, அவனுக்கு மகிமை தான், ஒன்றும் பண்ணலை, யாருக்கும் தெரியாதுன்றாங்க. உடனே ராஜா அவனை கனம் பண்ண விரும்பி அவனை அழிக்க வந்து ஆமான்கிட்டே ஐடியா கேட்குறான். ஆமானுக்கு தெரியாது அவரை வந்து மொர்தெகாயை பற்றி கேட்குறாருன்னு. ஆமான் நினச்சிக்கிட்டான் என்ன தான் கனம் பண்ண கேட்குறாருன்னு அவன் பெரிய லிஸ்ட்டை சொல்கிறான். சொன்ன உடனே அவன் கொடுக்குற லிஸ்ட்டு 8 ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசில் தரிக்கப்படும் ராஜமுடி கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்கள் அவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அடுத்த வசனம் சொல்லுது, யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அந்த ரங்கத்தில் செய்த நற்கிரியைகளை கர்த்தர் வெளியரங்கமாய் கனப்படுத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், என் தேவ ஜனமே, நீ எனக்காக அந்த ரங்கத்தில் செய்த நற்கிரியைக்கு நான் வெளியரங்கமாய் உனக்கு பதில் தரப்போகிறேன். வெளியரங்கமாய் உன்னை கனம் பண்ண போகிறேன். வெளியரங்கமாய் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறேன். ஆகவே நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்கிரியை செய்து கொண்டே. ஹல்லேலூயா. மரியாள செய்தால் இவ்வளோ காஸ்ட்லியான தைலத்தை ஊற்றுனானு சொல்றாரு. இவ இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த மரியாதை குறித்து பேசப்படும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 2:25 வாசிங்கள். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். பாருங்க, இந்த அம்மா செய்த ஒரு கிரியை. என்ன கிரியைனா, இஸ்ரேல் தேசத்து ஜனங்க வர்றாங்க, தூதர்களை போல வந்து எரிகோவின் கோட்டையை தகர்க்க விரும்பி வராங்க, அந்த பட்டணத்தை பிடிக்க வராங்க. அந்த நேரத்தில் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி
அவர்களை இந்த பெண் ஏற்றுக்கொண்டாள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் சீஷனை ஏற்றுக்கொள்கிறவன் சீஷனுக்கு ஏற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அந்த கிரியை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க, இவர் யார் மனுஷன் யாருன்னு பார்க்கல, இவங்க தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை அறிவிக்கிறவர்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க இல்லையா, அந்த கிரியை கர்த்தர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ராஜ்யம், தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் என்ற ஒரே காரணத்துக்காய் இந்த ராகாப் அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த கிரியை கர்த்தர் பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக அந்த ரங்கத்தில் தேவனுக்கென்று நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்கள் ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆமென். பாருங்க, நீங்க சோர்ந்து போகாம நற்கிரியை செய்தால் ராஜாக்கள் உங்கள் மகிமையை காண்பாருங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம், ஆமா, சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த ரங்கத்துல தேவனுடைய நற்கிரியங்களை செய்து கொண்டே இருங்க. உங்க சாட்சியான வாழ்க்கை, உங்களை ஆலயத்துக்கு செய்கிற நன்மை, உங்களை உசிதமான தேவனுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இந்த சமுதாயத்துக்கு செய்கிற தான தர்மம், இந்த நற்கிரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியரங்கமாய் உங்களை கனப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையில் வரணும். எல்லாம் கரெக்டுங்க. நற்கிரியை வந்தா செய்தா என்ன ஆசீர்வாதம் வரும்னு பார்த்துட்டேன். இந்த நற்கிரியை கர்த்தர் எப்படி நமக்குள்ள உருவாக்குவாரா? பிலிப்பியர் 1:5 வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. உங்களுக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களுக்குள் முதலாவது நுழைந்து உங்கள் வாழ்க்கையை அவர் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள் அந்த நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்களே ஆரம்பிக்கல, உங்கள் வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றினது அவர், இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தது அவர், உங்களை கொண்டு இந்த சமுதாயத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அவர், உங்களை தேவனுக்கென்று மகிமையானதை கொடுக்க வைத்தவர் அவர், அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வேதம் சொல்கிறது 2 Timothy 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். Praise the Lord. ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் நான் உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீர பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. பார்த்திடுவே.
பேசுறா. அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்போமா. மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மன மகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், காங்கின்ற தேவனே ஸ்தோத்திரம், கருணை வைத்ததால் துதிக்கிறோம் என்னாலும் துதிக்கிறோம் என்னாலும், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மன மகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே ஸ்தோத்திரம், நிர்மல ராஜனே ஸ்தோத்திரம், எல்லாரும் சொல்லுவோமா, நீதியின் தேவனே ஸ்தோத்திரம், நிர்மல ராஜனே ஸ்தோத்திரம், நீதி நாங்களாய் எங்களை மாற்ற ஜீவன் கொடுத்தவரே ஸ்தோத்திரம், நீதி மாங்களாய் எங்களை மாற்ற ஜீவன் கொடுத்தவரே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மன மகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், வலுவாமல் காப்பவரே ஸ்தோத்திரம், வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம், வலுவாமல் காப்பவரே ஸ்தோத்திரம், வாதைக்கும் துன்பத்துக்கும் விலக்கி நீங்க அன்பான தேவனே ஸ்தோத்திரம், வாதைக்கும் துன்பத்துக்கும் விலக்கி நீங்க அன்பான தேவனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மன மகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், பரலோக தேவனே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், பரலோக தேவனே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம், பாவத்திற்கு எங்களை விலக்கி மீட்க ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம், பாவத்திற்கு எங்களை விலக்கி மீட்க ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம், வாதைக்கும் துன்பத்துக்கும் விலக்கி மீட்க அன்பான தேவனே ஸ்தோத்திரம், வாதைக்கும் துன்பத்துக்கும் விலக்கி மீட்க, எல்லா வாயிலும் சொல்லுவோம், எல்லா வாய் திறந்து அறிக்கையிடுவோம், வாதைக்கும் துன்பத்துக்கும் விலக்கி மீட்க அன்பான தேவனே ஸ்தோத்திரம், நீதி மாங்களாய் எங்களை மாற்ற ஜீவன் கொடுத்தவரே ஸ்தோத்திரம், ஓ நீதி மாங்களாய் எங்களை மாற்ற ஜீவன் கொடுத்தவரே ஸ்தோத்திரம், வாதைக்கும் துன்பத்துக்கும் விலக்கி மீட்ட அன்பான தேவனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மன மகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், மன மகிழ்ச்சி தந்த மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவனே ஸ்தோத்திரம், தகப்பனே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறீர், என் ஜனங்களுக்கு என் வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, மன்னவனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். மறைமுகமாய் செய்யும் கிரியைகளுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தாவே, நந்தியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவனுக்கு உரிய பலனை அவன் கிரியைகளை ஆண்டவர் என் தேவனாய கர்த்தனை கொடுத்து அதுக்குண்டான பிரதிபலனை நீ வரும்பொழுது கொண்டு வருவீர் என்று வேதத்தில் பார்க்கிறோமே. அப்படியாய் ஆண்டவரே, தகப்பனே மாத்திரமல்ல, அதை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன கிரியைகளை நற்கிரியைகளை செய்தார்களோ, முர்தகாயைப் போல அந்த மரியாளைப் போல தகப்பனே, நீர் இந்த பிள்ளைகள் செய்திருக்கிற மறைமுகமாய் செய்த கிரியைகளுக்கு வெளியரங்கமாய் என் தேவன் பதில் கொடுக்கும்படி
அந்த நெகேமியாவை நினைவு கூர்ந்தவர், அந்த மொர்தெகாயை நினைவு கூர்ந்தவர், அந்த மரியாளை நினைவு கூர்ந்தவர். தகப்பனே, அந்த வேதத்தில் விசேஷித்த பாத்திரங்களாய் வைத்திருக்கிறீரே, அதே போல மறைவாய் செய்த கிரியைகளுக்கு, அந்த நற்கிரியைகளுக்கு என் தேவன் ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை அலங்கரிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படியாய், ஆண்டவரை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் அடங்கி இருக்கும்படி, என் தேவனில் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய், இந்த ஆலயத்திற்கு வந்தது நல்லது, அவருடைய சமூகத்தில் நிற்கிறது நல்லது, இந்த மனிதர்களை பார்க்கிறது நல்லது என்று சொல்லி, ஆமேன். உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனமாய், உம்முடைய நாமத்தை ஆமே உயர்த்துகிற ஜனமாய், முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மையோடும் ஆவியோடும் அபிஷேகத்தோடும் உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்முடைய சமூகத்தில் ரூபகாரம் பண்ணும்படி, என் தேவன் பலத்த கிரியைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளிலும் நல்ல ஆலோசனையை தந்து இந்த ஆலோசனை சபையில சங்கத்தில் எங்களையும் கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தீரே. எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கம் பெரியது, எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது, எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது, தயவு பெரியது. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீ நினைத்திருக்கிறீர் என்கிறத உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும். நீர் ஆண்டவரே உம்மால் இந்த பிள்ளைகள் மறக்கப்படவில்லை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள் ஆண்டவரே இன்னும் வளர என் தேவன் கிருபைதாரும். நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உன்னை நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் முகங்களை ஆண்டவரே உம்முடைய உள்ளங்கையில் பதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கொடானபடி ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு வந்த அன்பு தாசனுக்காய், குடும்பத்துக்காய், ஊழியத்திற்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளை வேலி அடைத்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை பிரகாசிக்க செய்வீராக. எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கப் போகிறவரே, சகல துதிகின மகிமை ஆவற்றி உமக்கு நிறையெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.